Hi students, NIOA students, secondary students, number 2021 max exam எழுதுறவங்களுக்கு தான் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, டிப்ஸ் அவ்வளோதான். ஏன்னு சொன்னால் இது வந்து சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலான ஒரு கல்வி, அதனால் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸு, ப்ளூ பிரிண்ட்டு, கரிக்குலம் பார்த்துட்டு இதை தான் படிக்கணும் அப்படியெல்லாம் வந்து இதில் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் மேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது இவங்களோட சிலபஸ், என்ஐ வயசோட சிலபஸ். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ்னு இருக்குது. அக்கார்டிங் டு நியூ சிலபஸ் 2 மார்க் குவஸ்டின்ஸ் அண்ட் 5 மார்க்கு 7 மார்க்கு தான் கேட்கணும். பட் போன ஜான்வரியில் வந்து அக்டோபர் ஸ்டூடெண்ட் வந்து 2 மார்க்கு 4 மார்க் 6 மார்க்ஸ்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, ஓல்டு சிலபஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்களா, நியூ சிலபஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது தெரில. ஒருவேளை அக்டோபர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஓல்டு சிலபஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க்னு கேட்கலாம், நியூ சிலபஸ் ஃபாலோ பண்ணால் 2 மார்க் 5 மார்க் 7 மார்க்ஸ்னு கேட்கலாம். ஸோ எனிவே இந்த 5 7 மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம படிச்சிட்டோன்னு சொன்னால் எத்தனை மார்க் கேட்டாலும் நம்ம எழுத போகிறோம் இல்லையா? ரைட், ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து நல்ல கொஞ்சம் அதாவது ஓரளவு அதாவது ப்ராக்டிக்கல் இருக்குது, டிஎம்ஏ இருக்குது, பாஸ் மட்டும் பண்ணினா போதும், ஏதோ தெரியாமல் மேக்ஸ் எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் இயர் நான் +1 வந்து ரெகுலர் ஸ்கூலில் படிக்க போகிறேன், எனக்கு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்றவங்க நல்லாவே கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக மென்சுரேஷன் படிக்கணும். மென்சுரேஷன் சாப்டர்லேருந்து தான் உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அந்த 7 மார்க்ஸ்னு சொல்கிறேன் இல்லையா, அதாவது லாஸ்ட்டு ஃபைனலாக 7 ஆர் 6 மார்க்ஸுக்கு கேட்குற அந்த 3 கொஸ்டினும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அந்த 7 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஜியாமெட்ரி வரலாம், அதாவது ரைட் த கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஜியாமெட்ரி கொடுக்கலாம். ஜியாமெட்ரி கொடுக்கல அப்படின்னா தியரம் கொடுப்பாங்க, அதாவது ரைட் ஆங்கிள் தியரம், எஸ்ஏஎஸ் தியரம், எஸ்எஸ்எஸ் தியரம்னு இருக்குது, அந்த தியரத்தை படிச்சுக்கோங்க. தியரம் அல்லது ஜாமெட்ரி, இது ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அல்ஜிப்ராலேருந்து டச் பண்ணியிருக்கோம், ஆனால் தேர்ட் கொஸ்டின் மென்சுரேஷன்லேருந்து வரும். மென்சுரேஷன்லேருந்து 5 மார்க் கொஸ்டின் அல்லது 4 மார்க் கொஸ்டின் அதுவும் கூட நிறைய பேர் கேட்குறாங்க மென்சுரேஷன்லேருந்து. அதுக்கடுத்தது வந்து ஈஸியாக மென்சுரேஷன் வந்து ரொம்ப கஷ்டமானது, என்னால் வந்து அந்த கோன் ஸ்பேயர் ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டச் பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தவரை அந்த மீன் மோட் மீடியம்ன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் 2 மார்க்ஸில் வரும், நீங்கள் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்தது அல்ஜிப்ரால் அப்படின்னா ஐடென்டிட்டிஸ் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், அதுலேயும் ப்ரூஃப் சம் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ப்ரூஃப்னால் தியரம் மட்டும் கேட்க மாட்டாங்க, அதில் அந்த அல்ஜிப்ரா ப்ரூஃபும் கேட்கலாம் அவங்க. ஸோ அல்ஜிப்ராவும் படிச்சுக்கோங்க, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மூணுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு 50 மார்க்ஸ் அபவ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். பாஸ் மட்டும் பண்ணால் மென்சுரேஷன் நல்லா கரைச்சி குடிச்சிடுங்க, அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஸோ எனிவே மேக்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ப்ராக்டிக்கல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். கொஞ்சம் ஏதாவது ஒரு சாப்டர் வந்து நீங்கள் நல்லா தேர்வு பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா படிங்க, நல்லா மார்க் வாங்க. தேங்க்யூ.